ஆர்டிஸ்ட் அந்த பீஸ் எக்ஸல் சூப்பருக்கு சைட்டிங் கேட்டது ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கலாம். என்ன ஆர்டிஸ்ட்னா இப்போ எக்ஸல் சூப்பர் வந்து லெஃப்ட் சைட் லீவ் இருந்துச்சுன்னா சைட் இண்டிகேட்டர் வந்து ரப்பர்லேருந்து பிஞ்சு போயிடுது. அப்போ வெயிட் அதிகமாக வச்சா இண்டிகேட்டர் சாப்பிட பிஞ்சு போயிடுது. அதை நேராக வச்சு ஆர்டிஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து எக்ஸல் சூப்பரோட சைட் இண்டிகேட்டர் ஆர்டிஸ்டனுக்கு நம்மளுக்கு வந்து சைன்ஸ் ப்ராக்கெட்டோட பாருங்க இந்த லாக் வாசல் தான் நாம் இந்த வாசல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு வந்து சைன்ஸ் ப்ராக்கெட் லாக் வாசல் ரெண்டு தேவைப்படுது. இப்போ வாங்க நம்ம ஆர்டிஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த செயின் லாக் பாஸ் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் கடை நம்ம இந்த பக்கம் எல் மாதிரி வளைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் லாக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல் மாதிரி, யூ மாதிரி வந்து பி மாதிரிக்குது, இப்போ பார்த்து எல் மாதிரிக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி இண்டிகேட்டரில் மாற்றணும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து வளைச்சத கடை வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தகவல் வந்து இந்த வாசல் வச்சுக்கோங்க, ஓட்டைக்கு மேலே வச்சுக்கோங்க, ஒரு போல்ட்டு நீக்கி கொடுக்கோங்க. ஒன்று வந்து நம்ம ஸ்க்ரூவை போ ரப்பரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இன்னொரு தடவை வந்து நாம் மாலையில் போட்டு டைப் பண்ணோம். நம்ம இப்போ வந்து நம்ம அந்த பத்து போட்டு டைப் பண்ணுறது ரப்பரில் டைப் பண்ணுறது லிமிட்டே வச்சுக்கோங்க, ரப்பர் செஞ்சு போயிடும். இப்போ வாங்க நம்ம இன்னொரு தலை வைக்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இன்னொரு தலை வந்து நாம் இந்த ஸ்டேஜில் டைட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பிடிச்சிருந்தா மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்ட் பண்ணது வந்து இண்டிகேட்டர் பெய்யறதுல உலகிறது இல்லை. பை.